हितां ह्लादेकमयीम् अनन्यपरतन्त्रां नवरसरुचिरां निर्मितिम् आदधति भारती कवेर्जयति कविप्रौढोक्ति पदप्रकाश्यता பார்த்துருக்கோம் அதுல வந்து கவி பிரௌடோக்தி முடிச்சுட்டோம் இப்போ வந்து கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி ஆரம்பிக்கணும் ரைட்டா அதுல வந்து அகைன் கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தியில உங்களுக்கு வந்து வஸ்துனா வஸ்து ஏன்னா அர்த்தசக்தி உத்பவம் அதுல கவி நிபத்த வக்திரு பிரௌடோக்தி ஸோ வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா அலங்காரேண வஸ்து அலங்காரேண அலங்காரா நாலு விதம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் அதுல வஸ்துனா வஸ்து நவ பூர்ணிமா மிருகாங்க மிருகாங்கசிய சுபக கஸ்தும் அசி பண மம சத்தியம் கா சௌபாகிய சமக்ரா பிரதோஷ ரஜினி இவ தவ அத்ய ஒரு நாயிகா நாயகனை பார்த்து அட்ரஸ் பண்றா அந்த நாயகன் வந்து இத்தனை நாள் வரையில் இந்த பெண்ணிடத்துல ஆசையோட இருந்தவன் இப்போ அவனுக்கு வந்து அட்டென்ஷன் மாறிடுத்து இன்னொரு பொண்ணை தேடி போறான் போகர்ச்சு இந்த முதல் நாயிகா வந்து அவனை பார்த்து நாயகனை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை கேக்குறாவ சுபக நல்ல ரொம்ப லக்கி பர்சன் அல்லது அழகானவனே நவ பூர்ணிமா மிருகாங்கசிய கஹத்வம் அசி எந்த ஒரு புது நிலவு நவ பூர்ணிமா மிருகாங்கா ஏதோ ஒரு பூர்ணிமா மாதிரி அந்த நிலவு இருக்கே அந்த ஒரு பௌர்ணமி நிலவு ஏதோ புதுசா வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நிலவு சுக்ல இது கிருஷ்ணபக்ஷத்துல வந்து உனக்கு அங்க பௌர்ணமி நிலவு புதுசா வந்திருக்கு அந்த பௌர்ணமி நிலவினுடைய உனக்கும் அந்த நிலவுக்கும் உனக்கு என்ன உறவுன்னு கேக்குறான் கஹாத்வம் அசி சோ இப்ப ஆச்சாரியஸ்ய கஹாத்வம் அசின்னா உனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத கேக்குறோம் அந்த ஷஷ்டி சம்பந்தத்தை குறிக்கிறது சோ நவ பூர்ணிமா மிருகாங்கசிய அந்த புது சந்திரனுடைய நீ யாரு சந்திரனுக்கு நீ என்ன வேண்டும் கஹாத்வம் அசி பணமம சத்தியம் எனக்கு இப்போ உண்மையை சொல்லு இப்போ மம சத்தியம் பண கா சௌபாகிய சமக்ரா பிரதோஷ ரஜினி இவ தவ அத்ய யாரு அந்த பெண் உனக்கு வந்து பிரதோஷ ரஜினி இவ ஒரு பிரதோஷ காலத்துல இருக்கக்கூடிய அந்த ரஜினி இரவை போல் யாரு உனக்கு இப்போ இருக்கா சௌபாகிய சமக்ரா எல்லா விதமான செல்வங்களையும் கொண்டவளான அந்த இரவு நேரம்ங்கிறது இரவு நேரத்தை போல் இருக்கக்கூடிய அந்த பெண் தவ அத்ய கா உனக்கு யாரு அப்படி இருக்கா இப்போ இவ்வளவுதான் ஸ்லோகம் நிறைய அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதுக்காக அதாவது சந்திரனோட கூட இருக்கிறதுனாலதான் இந்த ஆசைங்கிறது மேலும் கீழும் போயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வளர்பிறை தேய்பிறை மாதிரி இந்த நாயகனோட ஆசையும் வளர்பிறை தேய்பிறை மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி எங்கிட்டக்க நீ ஆசையா இருந்த இப்ப என்னடானா இன்னொரு பெண்ட்ட ஆசையா இருக்க என்னை எப்படி விட்டுட்டு இன்னொரு பெண்ட்ட போனியோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் விட்டுட்டு இன்னொருத்திட்ட போவேங்கிறது நிச்சயம் தானே இதுல என்ன ஒருத்தருமே கேரண்டி சொல்ல முடியாது அதனால இந்த சந்திரனோட சந்திரனுக்கும் உனக்கும் என்னப்பா சம்பந்தம் அதே போல நீ நடந்துக்கிறியே அப்படின்னு ஏளனமா கேக்குறா ஒருத்தி இன்னைக்கு இப்படி இருக்கிறவன் நாளைக்கு இன்னொருத்திட்ட போற நாளைக்கு இன்னொருத்திட்ட போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்ங்கிறதுக்காக இதை வந்து இப்படி சொல்றான் சோ எந்த நிலவோட ரொம்ப கஷ்டப்பட்டு வெங்கியத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இது போய் நல்ல வெங்கிய ஸ்லோகம்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சஹிருதயத்துவம் இல்லையோன்னு தோன்றது இந்த ஸ்லோகத்துல அதனால அந்த அந்த சந்திரனோட உனக்கு வந்து ஏதோ உறவு இருக்கிற காரணத்தினாலதான் சந்திரனுக்கு ஒப்ப ஒரு குவாலிட்டி உனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு மேலும் அந்த சந்திரனுக்கு பிரதோஷ ரஜினி அப்படின்னா அந்த பிரதோஷ இரவு பிரதிபத் ராத்திரி இருக்கோ இல்லையோ அந்த பிரதிபத் ராத்திரினா 13 நாள் 14 நாள் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் அந்த சுக்லபக்ஷத்துல சோ அந்த டயத்துல இருக்கக்கூடிய அந்த ராத்திரிக்கு வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு நாள் தானே அசோசியேஷன் எல்லா நாளும் அந்த பிரதோஷ இரவோட இருக்காதோ இல்லையோ பிரதோஷ சமயத்துல அல்லது பிரதோஷ சமயம்னு எடுத்துக்கலாம் அந்த சந்தியா வேளையில சந்தியா வேளையில சந்திரனுக்கு எவ்வளவு ஒரு அசோசியேஷன் இருக்குமோ அவ்வளவுதான் உனக்கும் இருக்கு அந்த டயத்துக்குள்ளதான் சோ கா சௌபாகிய சமக்ரா எல்லா சௌபாகியங்களும்
கொண்டிருக்கிறவள் அல்லது உன்னுடைய அனுராகத்தை பெற்ற அவள் பிரதோஷ ரஜனீவ தவ அத்யஸ்காசா. உனக்கு வந்து உன்னுடைய தவ சௌபாகிய உன்னுடைய எல்லா அனுராகத்தையும் பெற்றவளான அந்த பெண்ணு பிரதோஷ ரஜினி போல இன்னைக்கு உனக்கு இருக்கா அப்படின்னு அந்த டைம் லிமிட்ட தான் நீ அவளுக்கு கொடுக்கற. அதுக்கு மேல எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திரனுக்கும் அந்த இரவு நேரத்துக்கும் பிரதோஷ வேளையில் அல்லது அந்த பிரதிபத் பிரதோஷங்கிறது அந்த பிரதிபத் சந்திரன் அந்த 13th டேவை எடுத்துட்டோம்னா அந்த அளவுக்கு தான் வந்து உன்னுடைய அட்டென்ஷன் இருக்கு இந்த பெண்ணிட்ட. இம்மிடியட்லி ஒரு ஃபோக்கஸ் இந்த காலத்து இந்த ரிலேஷன்ஷிப்னு சொல்றச்சே சேர்ந்துக்கிறா பிரேக்கப்புங்கிறா ரிலேஷன்ஷிப்புங்கிறா பிரேக்கப்புங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மனசுல போட்டுக்கணும். நான் அந்த காலத்துக்குன்னு மாத்திரம் இல்ல இன்னைக்கும் இது ரொம்ப ஃபிட் ஆகும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு அதனால்தான் அவளிடத்திலும் உன் ஆசை ஒரு க்ஷணம்தான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுல என்ன அத்த வஸ்துனா மயி இவ அந்யஸ்யாமபி பிரதமம் அனுரக்தகாத்வம் ந ததா இதி. அந்த நவ பூர்ணிமாங்கிறச்சு ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா அந்த பூர்ணிமா சந்திரனை நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி நீ வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தர்கிட்ட உனக்கு புதுசு புதுசா ஆசை இருக்கு. சோ அது எப்படி கல்யாணம் அன்னைக்கு வந்து எப்படி இருக்கோ ஆர் முதல் முதல்ல ஒருத்திட்ட சேர்றச்சு எந்த ஒரு விதமான ஒரு ஆசையோட அவன் இருப்பானோ அதே ஆசை உடனே அது விட்டு போயிடுறது அடுத்த பர்சன்ட்டையும் அதே அளவுக்கு அவன் இருக்கான். அதுதான் இங்க வந்து நமக்கு வியங்கியமா தெரியக்கூடிய விஷயம். அதனாலதான் புதுசு புதுசாங்கிறார் நவ பூர்ணிமான்னு. பௌர்ணமிங்கிறது எவ்ரி 15 days வருது ஆனா அந்த முழு நிலவு அது வர்றச்சே அவ்வளவு பிரகாசமாவும் அது பாக்குறதுக்கு புதுசாவும் அதே போல இருக்கு. இவனும் அதே மாதிரி அனுரக்தனா இருக்காங்கிற வியங்கியம் நமக்கு தெரியறது. சரியா வஸ்துங்கிறது இருக்கக்கூடிய விஷயம் அதுல ஒண்ணும் அலங்காரமும் இல்ல இதெல்லாம் இல்ல. அதனால இருக்கிற வஸ்துல இருந்து நமக்கு என்ன தெரியறதுனா மயி இவ என்னிடத்தில் இருந்தது போல் அந்யஸ்யாமபி மற்றவளிடத்திலும் பிரதமம் அனுரக்தகா துவம் முதலில் ஆசையுடன் கூடினவனாக இருக்கிறாய் ததஹ ந ததனந்தரம் இல்லை என்று நவ இத்தியாதி அப்புறம் பிரதோஷ நவ இத்தியாதி அதுக்கப்புறம் பிரதோஷ இத்தியாதி பதத்யோத்தியம் வஸ்து வியஜ்யதே. சோ நவங்கிறதுனால நீ புதுசு புதுசா உனக்கு வந்து அந்த சமயத்துல நீ அனுரக்தனா இருக்க அதுக்கப்புறம் வேனிங் பீரியட் ஏன்னா பௌர்ணமி முடிஞ்சு உங்களுக்கு வந்து தேய்பிரை ஏற்படுறதுனால அந்த ஆசை குறைஞ்சுட்டே வருது அடுத்த 15 நாளைக்கு. அதனால நவ பௌர்ணிமா மாதிரி நீ அவள்கிட்ட அனுரக்தனா இருக்க அப்புறமா அந்த சுக்லபக்ஷத்துல சாரி கிருஷ்ணபக்ஷத்துல எப்படி தேய்பிரையில குறைய போறியோ அந்த மாதிரி அவளிடத்துல அனுராகமும் இருக்க போறது இல்லைங்கிறத இண்டிகேட் ஆகுது வியங்கியம். பிரதோஷங்கிறதுனால என்னன்னா அவளுக்கு ஒன்னிடத்துல ஏன்னா பிரதோஷ ரஜினிங்கிறது அவளுக்கு தானே அட்ஜெக்டிவ் அந்த இப்ப இன்னொரு உபநாயிக்காக்கு தானே அந்த உபநாயிக்கா உன்னோட இருக்கக்கூடிய அசோசியேஷனுங்கிறது ரொம்ப குறைச்சல் சமயம்தான் அப்படிங்கிறதும் அந்த பிரதோஷங்கிற பதத்துல இருந்து நமக்கு தெரியுது. வெறும் இரவு போல இரவுக்கும் சந்திரனுக்கும் எப்படி ஒரு உறவு இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டா தினம் தினம் இருக்கே அதுல பிரதோஷங்கிற அந்த பதத்தை வந்து எம்பசைஸ் பண்ணதுனால அந்த பதத்துல இருந்து நமக்கு வந்து வெறும் ஒரு இட்ஸ் அ ஷார்ட் லிவ்ட் அசோசியேஷனுங்கிறது தெரியுது. ரைட்டா இது வஸ்துனா வஸ்து. அடுத்தது வந்து வஸ்துனா அலங்காரா. சகி சகி நவ நிதுவன சமரே அங்கபாலி சக்யா நிபிடயா ஹாரஹா நிவாரித ஏவ உச்சரியமானா ததஹா கதம் ரமிதம். வஸ்துனா அலங்காரம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். நவ நிதுவன சமரே இடம் என்ன ஒரு பெண் வந்து நாயகனோட இருந்துட்டு அந்த 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 ரசம் தெரிஞ்சவள் ஒரு புதுசா கல்யாணம் ஆன பெண்ணு நவோடா நாயிகா அவளை குறிச்சு சகி கேக்குறா. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு ரொம்பவும் விசுவாசத்தோட இருக்கக்கூடிய ஒரு சகி இன்டிமேட் விஷயத்த பேசக்கூடிய ஒரு சகி இந்த புதுசா கல்யாணம் ஆன அந்த நாயிகாவ கேள்வி கேக்குறா. ஏமா சகி நவ நிதுவன சமரே நவ புதிதாக இருக்கக்கூடிய நிதுவனம் மைதுனம் கூடல்
அந்த சமயத்துல அதுதான் வந்து சண்டை இங்க. சோ அந்த லவ் பிளே இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த காதல் இருக்க அந்த அந்த ஒரு ரதி கேலியில வரக்கூடிய கலகம், அந்த கலகம் போது ஒரு அந்த கொண்டாட்டத்துல சமரே நிபிடயா அங்கபாலி சக்கியா ஹாரஹா சித்வா உச்சரியமானஹா நிவாரிதா. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறச்சே ரொம்பவும் ஒரு ஆழ்ந்த ஒரு ஆலிங்கனத்தினால கழுத்துல இருக்கக்கூடிய மாலை சித்வா உடைஞ்சு அது வந்து கீழே செதறும் பொழுது தடுக்கப்பட்டுடுச்சு. தடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் கதம் ரமிதம், ததா கதம் ரமிதம், அதுக்கப்புறம் எப்படி விளையாடப்பட்டதுன்னு கேக்குறா. சோ ரெண்டு பேரும் எப்படி அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணேள். சோ முதல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தேள், அந்த சமயத்துல காட ஆலிங்கனத்தினால ஹாரஹா உச்சரியமானஹா சித்வா உச்சரியமானஹா. சோ நவ புதிய நிதுவன கூடல் என்னும் சமரே சண்டையில் நிபிடையா நெருங்கின அங்கபாலி சக்கியா, அந்த சகி அந்த ஆலிங்கனம்ங்கிறது ஒரு சகி மாதிரி நெருக்கமாக தழுவின் இருந்தது. சோ அந்த நெருக்கமான தழுவுதல் என்னும் சகியினால் ஹாரஹா மாலையானது சித்வா உடைக்கப்பட்டு உச்சரியமானஹா சிதறும் பொழுது நிவாரிதஹா. உச்சரியமானஹா சானச்சு இல்லையா, சோ சிதறும் பொழுது நிவாரிதஹா தடுக்கப்பட்டுடுத்து. ததா பிறகு கதம் ரமிதம், எப்படி சேர்ந்து இருந்தேன், எப்படி நீங்க வந்து அந்த உங்களுக்குள்ள அந்த ரதிக்கேலிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறா ஒருத்தி. சோ இதுல இருந்து பல விஷயங்கள் நமக்கு புரியுறது. ஒண்ணு வந்து என்னன்னா, சாதாரண வஸ்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கிற விஷயத்துல இருந்து நமக்கு தெரியக்கூடிய அலங்காரம் என்னன்னா வெத்ரேக அலங்காரம். முன்னாடி எப்படி என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் எப்படி உங்களோட யூனியன் இருந்தது அப்படிங்கிற அந்த வியதிரேக்கம் ரெண்டும் வித்தியாசமாட்டிருக்குமே அப்படிங்கிறதுக்காக கேக்குறான். ஏன்னா நடுவுல மாலைங்கிறது தடுத்திருக்கும், அதுக்கப்புறம் மாலை இல்லை. சோ எப்படி இருந்தது இதுல மோர் தென் ஆல் தட், அந்த பெண்ணுக்கு வந்து சகியா இருக்கிறவள் ரொம்பவும் விசுவாசத்தோடு இருக்கிறவ, அதனால அந்யோன்ய விஷயங்கள் பல விஷயங்கள் ரகசியமா பேச முடியும், ரசம் தெரிஞ்சவ. சோ எப்படி அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுவாரஸ்யம் அறிந்தவள், அதனால அவ பேசுறான். இதெல்லாமும் தெரியறது நமக்கு. சோ இவரோட இது பொறுத்தவரையில் இங்கது அத்திர சாரி அத்திர வஸ்துனா ஹாரச்சேத அனந்தரம் அந்யதேவ ரதம் அவசியம் அபூத்து தத்து கதைய கீத்ருக்கு இது வியதிரேகா கதம் பத கம்யா. ஹாரச்சேத அனந்தரம், மாலை இது உடைந்த பிறகு என்ன அந்யதேவ ரதம் அவசியம் அபூத்து, டெஃபினட்டா வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கூடல் வேறு விதமாக தான் இருந்திருக்கணும், அதனால அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லு எப்படி இருந்ததுன்னுட்டு அப்படின்னு அந்த டிஃபரன்ஸ் இன் போத் இது கேக்குறாவ. அது வந்து கதம் ரமிதம்ங்கிற அந்த கதம்ங்கிற பாயிண்ட வச்சுட்டுதான் நம்ம சொல்றோம். அதனால பதத்யோத்தியம். நெக்ஸ்ட் வந்து அலங்காரேன வஸ்து, இது எல்லாமே வந்து வக்திரு நிபத்தம். ஏன்னா சகியினுடைய ஒரு பேச்சு மூலியமாக தான் நமக்கு அந்த வெங்கியம்ங்கிறது தெரியறது இல்லையா. பிரவிசந்தி இதுக்கு வந்து பிரவிசந்தி கிரகத்வாரம் விவலித வதனா விலோக்கிய பந்தானம் ஸ்கந்தே கிரகித்வா கடம் ஹாஹா நஷ்ட இதி ரோதிஷி சகி கிமிதி. அதுதான் சம்ஸ்கிருதம் அதனுடையது. சோ கிரகத்வாரம் விவலித வதனா விலோக்கிய, கிரகத்வாரம் பிரவிசந்தி விவலித வதனா விலோக்கிய பந்தானம் விலோக்கிய ஸ்கந்தே கிரகித்வா கடம் ஹாஹா நஷ்ட நஷ்டஹா இதி சகி கிமிதி ரோதிஷி. எதுக்காக நீ அழற? இதுல வந்து பேக்ரவுண்ட் கதை சொல்லணும். சோ ஒரு பெண்ணு வந்து தன்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு பானையை எடுத்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறா. அந்த நதி கரைய வந்து ஒரு சங்கேத ஸ்தானமா வந்து தன்னுடைய இன்னொரு நாயகனுக்கு சொல்லியிருக்கா, காமுக்கனுக்கு சொல்லியிருக்கா அத சங்கேத ஸ்தானமா. அந்த சங்கேத ஸ்தானத்துக்கு இவ போய் ஜலத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா, அவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுத்து. இவ ஜலத்தை எடுத்துட்டு வரா, திரும்பி வர்றச்சே என்னன்னா வீட்டுக்குள்ள நுழைய போறச்சே அவ வந்து பாக்குறா
சரி, அந்த ரோட்ல அவளுடைய காமுக்கன் நடந்து போறான், லேட் ஆயிடுதுன்னுட்டும் அவன் கிடுகிடுன்னு ஓடி வரானோ, சங்கேத ஸ்தானத்துக்கு போயிட்டு அவ இல்லாத இவன் ஓடி வருவானா இருக்கும். அதை பார்த்துட்டும் இவன் என்ன பண்றா, இவளுக்கு திருப்பியும் போய் அவனை மீட் பண்ணணும்னு இருக்கு. இவன் தோ அவன் லேட்டா வந்துட்டாலும் ஷீ வாண்ட்ஸ் டு கோ அண்ட் மீட் ஹிம். அதுக்காக இவ என்ன, ஸ்கந்தே கடம் கிரகித்வா. சோ இப்ப இவ கிரகத்வாரம் பிரவிசந்தி, வீட்டினுடைய வாசல வந்து நுழைந்து கொண்டே இருக்கும் அந்த பெண் நாயிக்கா. விவலித வதனா, முகத் கால் முன்னாடி போயின்னு இருக்கு, முகம் திருப்பின்னு, பந்தானம் விலோக்கிய, மார்க்கத்தை பார்த்து, வழியை பார்த்து, ஸ்கந்தே கடம் கிரகித்வா, தன் தோள் கிட்டக்கு அந்த பானைய தூக்கிண்டு, இடுப்புல வச்சுருப்பா, அதை தோள் கிட்ட தூக்கி உடைக்கிறதுக்கு போறாவ. பானையை உடைச்சுட்டா இன்னொரு பானையை எடுத்துட்டு போய் தண்ணி திருப்பி எடுத்துட்டு வரலாமேங்கிறதுக்காக. ஸ்கந்தே கடம் கிரகித்வா ஹாஹா நஷ்டஹா, உடஞ்சுடுத்து, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றா, ஈதி சகி கிமிதி ரோதிஷி, எதுக்காக அழற அப்படின்னு கேக்குறா. இதுல வந்து அலங்காரம் வக்திரு பிரௌடோக்தி இல்லைன்னு சொல்றா, ஸ்வதஸ்வம்பவி இதுன்னுட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டும் இருக்கு. அதனால இதுக்கு வக்திரு பிரௌடோக்திக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளும் அடுத்தது கொடுக்க போறார். இதுல வந்து முதல்ல வஸ்து என்ன, சாரி அலங்காரம் என்ன, அலங்காரத்தினால என்ன வஸ்து தெரியறது. அத்த ஹேத்வலங்காரேன சங்கேத நிகேதனம் கச்சந்தம் திருஷ்டுவா எதி தத்ர கந்தும் இச்சசி ததா அபரம் கடம் கிரகித்வா கச்ச இதி வஸ்து. என்னது அது, கிந்தினா ஏதோ ஒரு இருக்கணுமே, கிமிதி, கிமிதி என்ற பதத்யோத்தியம் தான். ஓகே, கிமிதி பதத்யோத்தியம், ஹேத்து அலங்காரம்ங்கிறது காவியலிங்க அலங்காரம். நஷ்டஹா இதி ரோதிஷிங்கிற இடத்துலதான் காவியலிங்க அலங்காரம். என்ன நஷ்டஹா, நஷ்டத்துவம் காரணம் இங்கே. நாயிகா கிருத கடநாசகாங்கிறது ஹேது, அதனால ஹா நஷ்டஹா இது ரோதனசிய காரணம் பவதி. சோ அந்த ஹா நஷ்டஹாங்கிறது தான் நமக்கு வந்து காரியமா இருக்கு, அழறதுங்கிறது காரியமா இருக்கு. இதுதான் வந்து காவியலிங்க அலங்காரம். இதுல இருந்து நமக்கு தெரியற வஸ்து என்ன, சகி சொல்றா நாயிகாட்ட, நீ வந்து அந்த சங்கேத ஸ்தானத்துக்கு போய் அவனை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா போ, கவலைப்படாத, இன்னொரு டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவ சொல்றா. சோ சங்கேத நிகேதனம் கச்சந்தம், சங்கேத ஸ்தானத்திற்கு செல்கின்ற ஒருவனை பார்த்து விட்டு. சோ அவன் இப்பதான் போறாங்கிறது விஷயம் ரியலைசஸ் ஜஸ்ட் நவ், அதுவும் இருக்கலாம். சோ சங்கேத ஸ்தானம், சங்கேத நிகேதனம் கச்சந்தம் திருஷ்டுவா, கச்சந்தம் காமுகம் திருஷ்டுவா எதி தத்ர கந்தும் இச்சசி, நீ ஒருவேளை அங்க போகணும்னு ஆசைப்பட்டேன்னா ததா அபரம் கட்டம் கிரகித்வா கச்ச, வேறு ஒரு பானையை தூக்கி கொண்டு செல் என்ற வஸ்து கிமிதி, எதுக்காக அழணும் இதுக்கெல்லாம், நீ மாட்டுக்கு இன்னொரு பானை எடுத்துட்டு போயே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்தது இன்னும் ஆக்சுவலி இது வந்து ஸ்வதசம்பவிங்கிற, ஏன்னா ஒரு பானை உடஞ்சு ஜலம் போயிடுத்து, அதனால இன்னொரு ஒரு பானை பானையை தூக்கிண்டு எடுத்துட்டு போ, இந்த மாதிரி எதுக்காக அழறேன்னு கேக்குறதே ஸ்வதசம்பவி தானே. ஒருத்தர் வந்து பானையை தூக்கி உடைக்க போறான்னா அது உடஞ்சிருத்தோன்னு எதுக்கு அழறேன்னு கேட்க போறான். தெர் இஸ் நோ, அதுல வந்து ப்ரௌடோக்தி கிடையாதுன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. ஆகையினால அடுத்த ஸ்லோகம் சொல்றார், விஸ்ருங்கலாம் துவாம் சகி திருஷ்டுவா குட்டேனவா குட்டேன தரல தர திருஷ்டி. தெர் இஸ் அனதர் ரீடிங், அதுல கடேன கடேனதான் என்னோடதுல இருக்கு. கடேன தரல தர திருஷ்டிம் துவாரஸ்பர்ஷமிஷேனச்ச ஆத்மா குருக இதி பாதயித்வா விபின்னஹா. இது வந்து கரெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சகி ப்ரௌடோக்தி, பக்திர ப்ரௌடோக்தி. ஒரு ஒரு ஜாலமா பேசுறதுலதான் அந்த ப்ரௌடோக்திங்கிறதே இருக்கு. இட் ஷுட் ஷோ த கிரியேட்டிவிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் ஆர் தி ஆத்தர். அது கிரியேட்டிவிட்டி இல்லைன்னா ஒன்னும் அதுல வந்து ஒரு சமத்காரமே இல்லை. அதனால முந்தின ஸ்லோகத்தை விட இந்த ஸ்லோகம் தான் பெட்டர். விஸ்ருங்கலாம் துவாம் சகி திருஷ்டுவா கடேன தரல தர திருஷ்டிம் துவார ஸ்பர்ஷ மிஷேன ஆத்மா குருக இவ பாத்தயித்வா விபின்னா. இந்த பானை என்ன பண்றதுன்னா அப்படியே வெலவெலுத்து போய் கண் பார்வையெல்லாம் வந்து அசைஞ்சுட்டே இருக்கக்கூடிய ஒன்ன பார்த்துட்டு, பானைக்கு
பானை வந்து பாக்குறதாம், அச்சேதனத்துவத்துக்கு சேத்தனத்துவம் கொடுத்து இவ பேசுறா இந்த சகி. விஷ்ருங்கலாம் தரலதர திருஷ்டிம் துவாம் திருஷ்டுவா, ஹே சகி விஷ்ருங்கலாம் விஹ்வலாம், ரொம்ப ஒரு கலங்கி இருக்கக்கூடியவளும். இதே கான்டெக்ஸ்ட் தான், முந்தின ஸ்லோகத்துக்கு இருக்கிற கான்டெக்ஸ்ட் தான் இருக்கும். சோ அதனால புதுசா சொல்லணுங்கிறது இல்ல. விஷ்ருங்கலாம் வெலவெலத்து போய் இருக்கக்கூடியவளும், தரளதர திருஷ்டிம் அப்படியே ஒரு மருண்ட பார்வைகளுடன் இருக்கக்கூடியவளுமான உன்னை பார்த்து விட்டு, துவாம் திருஷ்டுவா கடேன ஆத்மா பாதயித்வா விபின்னா, ஆத்மா குருகா இதி, அந்த பானை என்ன பண்ணிட்டு தானே இந்த இந்த ஓரமா அவ ஏதோ துவார ஸ்பர்ஷ மிஷேன, அந்த வாசல வந்து தொட்டதுங்கிற ஒரு வியாஜத்தில் ஆத்மா குருகா இதி, தான் ரொம்ப ஹெவியா இருக்கோன்னு கடேன அந்த பானை தானாகவே பாத்தயித்வா, தன்னை பாத்தயித்வா குருக இதி ஆத்மா பாத்தயித்வான்னு போட்டுக்கலாம். சோ ஆத்மா விபின்னா, சோ தன்னை வீழ்த்தி விபின்னா உடைத்தது, உடைத்து கொண்டது அந்த பானையே. அப்போ அது வந்து உங்களுக்கு ப்ரௌடோக்தி ஆயிடுறது, பெட்டரா இருக்குது, சரியா? சோ விஷ்ருங்கலாம் துவாம் சகி திருஷ்டுவா கடேன தரதர திருஷ்டிம் துவார ஸ்பர்ஷ மிஷேன ச ஆத்மா குருக இதி பாதயித்வா விபின்னா, வீழ்த்தி விட்டு தன்னையே அது வந்து உடச்சுன்றிருத்து அந்த பானை. இதுல என்ன, அத்த நதீகூலே லதாககனே கிருதசங்கேதம் அப்ராப்தம் கிரக பிரவேச அவசரே பஷாத் ஆகதம் திருஷ்ட்வா, நதி தீரத்துல லதாககனம் அந்த புதர்ல கிருதசங்கேதம் ஒரு அடையாளமிட்ட இடத்திற்கு அப்ராப்தம் வராத ஒரு காமுகன் கிரக பிரவேச அவசரே வீட்டை நுழையும் சமயத்தில் பஷாத் ஆகதம் அப்பின்னால் வந்த அவனை பார்த்து விட்டு புனர் நதிகமனாய மறுபடியும் நதிக்கு செல்வதற்காக துவார உபகாத வியாஜேன, அந்த வாசல்ல வந்து உபகாத தொட்டதன் காரணத்தினால் புத்திபூர்வம் வியாகுலதையா துவயா, புத்திபூர்வம் வியாகுலதையா புத்தியில வந்து உனக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்ட காரணத்தினால நீ உன்னால் கடகா ஸ்போட்டிதா, நீ இந்த கடத்தை உடைச்ச, நீ பானையை உடைத்தாய், சரியா? அவளுக்கு பெரியற அந்த அந்த வஸ்து சொல்றா இங்க வியாஜேனன்னு வந்ததுனாலேயே இங்க அபர்ணுதி அலங்காரம் வந்துருது, அது கிளியரா தெரியறது. அந்த அபர்ணுதி அலங்காரத்தினால நமக்கு வந்து வஸ்து தெரியறது, அது என்ன, துவயா கடகா ஸ்போட்டிதா இது மயா சிந்திதம் தத் கிமிதி ந ஆஸ்வசிஹி தத் சமீஹித சித்தையே விரஜ அகம் தே ஸ்வஸ்ரு நிகடே வேணுங்கிறச்சே பெருச கதை சொல்றார் மம்மட்டர். இல்லைன்னா ஒன் லைனர்ல அப்படியே வந்து அறவரையில முடிச்சு விடுறார், இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷன். கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கு சில, மோஸ்ட்லி அவர் வந்து ஒன் லைனர் தான், திடீர்னு எதுக்கோ இப்படி சொல்றார். இது மயா சிந்தித்தம் அப்படின்னு நான் யோசிச்சு தத் கிமிதி ந ஆஸ்வசிஹி, நீ ஏன் வந்து பயப்படுற, சரி அந்த தரளதர திருஷ்டிம்னு சொல்றச்சு ஐயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சு நிக்காத, இவ வந்து ஆஸ்வாசப்படுத்துற மாதிரி இருக்கு, ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி இருக்கு சகி நாயிகாவுக்கு, கவலைப்படாத நீ. தத் சமீஹ ந ஆஸ்வ கிமர்த்தம் ந ஆஸ்வசிஹி, நீ ஏன் வந்து ஆஸ்வாசப்படுத்திக்க மாட்டேங்கிற ஒன்ன, ஏன் கலக்கம் அடையற இப்படி காமாறு. தத் சமீஹித சித்தையே உனக்கு வேணுங்கிறத சித்தி சக்சஸுக்காக விரஜ களம்பு நீ, அகம் தே சுஷ்ரூனிக்கிட்டே உன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டுல அவ கிட்டக்க சர்வம் சமர்த்தயிஷ்ய, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். இதி துவார ஸ்பர்ஷன வியாஜேனங்கிற இடத்துல அபன்னுத்தியா, அதுதான் அபன்னுத்தி அலங்காரம். வஸ்து என்ன தெரியறது, இந்த முன்னாடி ஃபுல்லா நீ வேணுன்ட்டேதான் பானைய உடச்சுட்டு திருப்பி போகணும்னு ஆசைப்படுற, இதுல என்னத்துக்கு வாசல்ல நின்னுட்டு கண்ணை இப்படியும் அப்படியும் அசைஞ்சிட்டு யாராவது பாக்குறாளா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்க, கவலைப்படாத நான் தான் இருக்கேன் ஒல்லியும், நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன் நீ கலந்து அப்படின்னு சொல்றான், சரியா? கைதவா பன்னுத்தி தான் இது. எஸ், சோ அந்த இடத்துல வியாஜேன மிஷேனன்னு வந்ததுனால கைதவா பன்னுத்தி, அதுல இருந்து தெரியக்கூடிய வஸ்து அந்த சகியினுடைய பேச்சு, அவர் சகி தெரிவிக்கக்கூடிய வெங்கியார்த்தம். அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன் இஸ் அலங்காரேன அலங்காரா, இதுவும் இது வேணும் இல்லையா, பரவதூத் வேர் இஸ் த ஜோத்ஸ்னயா
मधुरसेन च वितीर्णतारुण्य उत्सुकमनाः सा वृद्धापि नवोढा इव परवधूः अहः हरति तव हृदयम्। परवधूः अभिसारिका ஒரு வேஷ்யா ஸ்திரீ, அந்த அவ வந்து விருத்தா, கொஞ்சம் வயசானவ, அந்த அந்த ஒரு ஃபவுண்டன் ஆஃப் யூத்ல இல்ல, அப்படியே ஒரு இது இளமையில தளச்சு நிக்கிறவ இல்ல, இது வந்து கொஞ்சம் விருத்தாளா இருக்கக்கூடிய ஒரு அபிசாரிக்கா. அவள்கிட்ட ஆசை வைத்து கொண்டிருக்கும் ஒரு நாயகன் நாயகன் இருக்கான். அந்த நாயகனை பார்த்து ஒரு இளம் பெண் பார்த்து சிரிக்கிறா. அந்த அந்த ஒரு அஃபெக்ஷனை பார்த்து அவ கேலி பண்றான். என்ன ஜோத்ஸ்னயா மதுரசேனச்ச விதீர்ண தாருண்யேன விதீர்ண தாருண்ய உத்சுகமனாக சா விருத்தா அபி. அந்த விருத்தா பரவதூஹு பரவதூஹு மற்றவனு மாற்றான் மனைவிங்கிற மாதிரி லிட்ரல் மீனிங் ஆயிடுறது. ஆனா இங்க வந்து ஜென்ரலி ஷி நெவர் பிலாங்ஸ் டு ஒன், அதனால பரவதூங்கிற யாருக்கா இருந்தாலுமே அவ பரவது. அந்த அபிசாரிக்காவானவள் விருத்தா அபி வயதானவளாக இருந்த பொழுதிலும் பாக்குறதுக்கு எப்படி இருக்கா, உனக்கு அவ வந்து உற்சுகமனாக சா, ரொம்பவும் ஒரு இந்த நிலவொளிய பார்த்து ஜோத்ஸ்னையா மதுரசேன கையில இருக்கக்கூடிய அந்த மதுபானத்தினாலையும் அப்படியே விதீர்ண தாருண்ய என்னமோ புதுசா ஒரு தாருண்யம் இதனால கொடுக்கப்பட்டது. மதுரசத்தினாலையும் அந்த ஜோத்ஸ்னா நிலவொளியினாலையும் விதீர்ண கொடுக்கப்பட்ட தாருண்ய இளமையினால் உத்சுகமனாக ஒரு ஆவலுடன் கூடின மனதை கொண்டவளான அந்த பெண் பரவதூஹு அபிசாரிகா விருத்தா அபி நவோடா இவ, வயசானவளா இருந்த பொழுதிலும் என்னமோ புது புது பெண் போல, நவோடா இவ புதுசா கல்யாணம் பண்ணவ போல, தவ ஹிருதயம் ஹரதி, அஹஹா அடடா உன் ஹிருதயத்தை போய் இப்படி பிடிச்சுன்னு இழுக்கிறாளே, அட்ராக்ட் பண்றாளே அவ, உன் கவர்றாளே உன்ன, இப்ப வயசானவளா இருந்தாலும் புது பெண் எப்படி கவலப்பது கவர்வோளோ அந்த மாதிரி உன்னை கவர்றான். இல்ல இப்ப என்ன அலங்காரம் காவியலிங்கம், விருத்தாம் பரவதூம் துவாம் துவம் அஸ்மான உஜ்ஜித்ய அபிலஷசி இதி த்வதீயம் ஆச்சரித்தம் வக்தும் நசக்கியம் இத்தியாக்ஷேபா பரவதூ பத பிரகாஷ்யா. இதுல வந்து காவியலிங்க அலங்காரம் எப்படின்னா, பரவதூங்கிறதுனால சித்த ஹரணம், சோ அவ என்னத்தினால வந்து சித்தம் துவம் தவ சித்தம் ஹரதி தவ ஹிருதயம் ஹரதி, அதுக்கு என்ன ஜஸ்டிபிகேஷன், பரவதூ இது காரணாது. அதனால காவியலிங்க அலங்காரம் வாச்சியம். வியங்கியம் வந்து ஆக்ஷேப அலங்காரம். ஆக்ஷேப அலங்காரம் எப்படின்னா, ஓகே, ஆக்ஷேப அலங்காரத்தினுடைய ஒரு டெபினிஷன் என்னன்னா, ஸ்வயமுக்தஸ்ய பிரதிஷேதோ விசாரணாத்து சந்திர சந்தர்ஷய ஆத்மானம் அதவா அஸ்தி பிரியாமுகம். இல்லைன்னா நாகம் தூதி தனோஹோ தாபா தஸ்யாக கலா கால அனல உபமஹா. ஓகே, நிஷேத ஆபாசம்னு இருக்கு. இந்த சந்திரன் சந்திர சந்தர்ஷய ஆத்மானம் அதவா அஸ்தி பிரியாமுகம் பெட்டர். தானே சொன்ன ஒரு வார்த்தையை தானே பிரதிஷேதம் பண்றது. ஸ்வயமுக்தஸ்ய வாக்கியசிய நிஷேத விசாரணாத்துக்கு நிஷேதா. சோ அந்த அது எப்படி இங்க வந்து தெரியுறது நமக்கு, என்ன விட்டுட்டு நீ போய் அவளை வந்து இது பண்றியா அப்படின்னு கேக்குறான். சோ விருத்தாம் பரவதூம் துவாம் துவம் அஸ்மான உஜ்ஜித்வா அபிலஷசி இதி துவதீயம் ஆச்சரித்தம் பக்தும் நசக்கியம், நீ என்னத்துக்காக நீ இப்படி பண்றேன்னு எனக்கே புரியலையே அப்படின்னு கேக்குறா. இதுல எங்க நிஷேதம் இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த மூணாவது ஒண்ணு சொல்றாரு அப்பே தீட்சிதர், கச்ச கச்சதி சேத் காந்த தத்ரைவஸ்யாத் ஜனிர்மமன, அது வருமா? அன்ய விதௌ வியக்தே நிஷேதே ச திரோஹிதி, தட் இஸ் மோர் பெட்டர். சோ அதுல ஏற்கனவே துவனி வந்து அவரே சொல் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா இதுல? ஆமா, ஆனா அந்த பங்க அழகா இருக்கணுமோ இல்லையோ துவனி. இதுல வந்து உனக்கு துவனி இருந்தாலும் இந்த பங்கியந்தரேன உக்திகி தான் இங்க வந்து அழகா இருக்கு. சி கச்ச கச்சசி சேத் காந்த தத்ரைவ சாத் ஜனிர் மமங்கிறச்சு, நீ போ அங்கேயே நான் வந்து என்னுடைய பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறச்சு.
ஷீ சேயிங், நான் நீ கிளம்பின மாத்திரத்துல என்னுடைய பிராணனும் கிளம்பிடும், அதனால நான் வந்து புனர்ஜென்மா நீ போற இடத்துல நான் வந்து எழுப்பேன். சோ தட் அந்த கம்யமான நான் எனக்கு நான் செத்து போயிடுவேன், மம மிருதிஹி நிச்சயா அப்படிங்கிறது வந்து உனக்கு கம்யம் கரெக்ட் தான், பட் அந்த கம்யம் வந்து அழகு கிடையாது. தி என்டையர் ஆக்ஷேப அலங்காரம் அங்க வந்து கம்யமாவே வருது நமக்கு இங்க காவிய பிரகாசத்துல, ரைட்டா? அப்போ இங்க நீ நீ அவளோ அவனால நீ என்னத்துக்கு கவரப்படுற? யூ ஷுட் ஆக்சுவலி பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மீ இல்லையா? உன்னை பத்தி நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? எனக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, நீ பண்றது ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ பண்றது சரி கிடையாதுங்கிறத இண்டிகேட் பண்றாங்க. தி ஆக்ஷேபா இஸ் ஆக்சுவலி எப்படின்னா, அவ பரவதூ, அந்த பரவதூங்கிற காரணத்தினால நீ இந்த மாதிரி நடந்துக்கிற. அந்த நடந்திருக்கு உக்தஸ்ய நிஷேதா, உக்தம் என்ன? தவ ஆச்சரித்தம் அயுக்தம், அப்படிதானே? அதுதானே உனக்கு வந்து நிஷேதம். சோ நீ வந்து ரைட் தான் நீ பண்றதுங்கிறத சொல்லி, அது இல்ல இல்ல அது ரைட் இல்லங்கிற மாதிரி நீ ஆக்ஷேபம் பண்ணணும். மம்மடர்னுடைய டெபினிஷன்ல வந்து நிஷேதோ வக்தும் இஷ்டஸ்ய யோ விசேஷ அபிதித்ஸயா வக்ஷியமான உக்த விஷயா ச ஆக்ஷேபா த்விதா மதா. சோ அந்த ஆக்ஷேப வந்து கூற போகிற விஷயத்தை நிஷேதம் பண்றது, ஆர் முன்னாடி சொல்லல, இல்ல உக்த விஷய நிஷேதம். அந்த நிஷேதமானது ஏற்கனவே இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிரஸ்ட் ஆர் இட் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட். சொல்லணும்னு விருப்பப்படுறா ஆனா சொல்லல, என்ன ஒரு நிஷேதத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறாளோ அதை சொல்லல. அப்ப இங்க வந்து அவர் சொல்றது இஸ் தட் வக்ஷியமான விஷயத்தை தான் எடுத்துட்டு சொல்றாருன்னு எடுத்துக்கணும். எங்க அது அந்த இடம்? அத்திர காவியலிங்கேன விருத்தாம் பரவதூம் துவம் அஸ்மான உஜ்ஜித்வா அபிலஷசி இதி த்வதீயம் ஆச்சரித்தம் வக்தும் நசக்கியம் இது ஆக்ஷேபா. அந்த நீ அவளை விட்டு என்ன விட்டுட்டும் அவளை நீ போய் ஆசைப்படுறியேங்கிறத பத்தி எனக்கு சொல்றதுல எனக்கு வந்து ஐ கான்ட் சே வக்தும் நசக்கியதே, ஐ எம் நாட் ஏபிள் டு காமெண்ட் ஆன் தட் ஃபேக்ட் அப்படிங்கறச்சே, ஷி ஆக்சுவலி வாண்ட்ஸ் டு சே நீ என்னத்துக்காக இப்படி பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியவே இல்லை விஷயம் அப்படிங்கிற வக்ஷியமான விஷயத்த நீ என்னதான் நீ வந்து அடையணும், ஆனா அதுக்கு பதில நீ அவளை போய் நீ வந்து விரும்பறியே அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை. வாட் ஷி வாண்ட்ஸ் டு சேங்கிறத சொல்லாத இன்னொரு விஷயத்த சொல்றா, பட் ஷி இண்டிகேட்ஸ் இட் த்ரூ திஸ். அந்த வக்ஷியமான விஷயமானத தடுத்து இங்க வேற ஒரு விஷயம் நமக்கு தெரியறது. அந்த ஆக்ஷேப அலங்காரமே வந்து இட் இன்வால்வ்ஸ் வியங்கியம், அதுல அதையும் வியங்கியமா சொல்றச்சு கொஞ்சம் கஷ்டப்படுறதுதான். அந்த பரவதூங்கிற வேர்டுனால நமக்கு தெரியுது. ஓகே, இது ரொம்ப சரியா எல்லாம் புரியலமா? நானும் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா எனக்கே அது ஒழுங்கா புரியல, அதனால மேல போயிடுவோம். வாக்கிய பிரகாஷ்யேது பூர்வம் உதாகிருதம். இது வரைக்கும் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ், அர்த்தசக்தி உத்பவத்துக்கு சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வாக்கிய பிரகாஷ்யத்துவம். இது வரைக்கும் இப்ப சொன்னது இந்த செக்ஷன் எல்லாமே பத பிரகாஷ்யத்துவம் சொல்லியிருக்காரு. சப்தார்த்த உபயசக்தி உத்பவாத்து பத பிரகாஷ்யா ந பவதி, ஏன்னா சப்தம் அர்த்தம் ரெண்டுமே வேணும் நமக்கு வாக்கியத்துல தான் அது முடியும். அதனால பஞ்சத்ரிம்சத் பேதாக, ஐ திங்க் ஐ ஷோட் தட் டேபிள் பிஃபோர், எப்படி அந்த 35 எக்ஸாம்பிள்ஸ், 35 டிவிஷன்ஸ்னு காமிச்சேன்னு நினைக்கிறேன், மறந்து போயிடுது. சரி, அது பார்த்துக்கோங்க அந்த இத சார்ட். ஓகே, இதுதான் முன்னாடி காமிச்சிருந்தேன். சோ லக்ஷணா மூலத்வனி அர்த்தாந்திர சங்கிருதம் அத்தியந்த திரஸ்கிருதத்துல பதம் வாக்கியம் சோ நாலு, அசம் லக்ஷக்கிரமத்வனியில பதம் வாக்கியம் ரசம் ஏராளமாக இருந்த பொழுதிலும் ஒன்னாக தான் அதை ட்ரீட் பண்றோம். ரசபாவ ரசபா ரசாதி ரசபாவாதி அப்படின்னு சொல்லி அதை ஒன்னா ட்ரீட் பண்ணி
அத வந்து பதம் பத பிரகாஷ்டிதா வாக்கிய பிரகாஷ்டிதான்னு ரெண்டு வெரைட்டிஸ் அதுல. சோ 4+2 6 ஆயிடுறது. சம்லக்ஷேக்கிரம துவனில சப்த சக்தி அர்த்த சக்தி இது ரெண்டுமே பதம் வாக்கியம் பதம் வாக்கியம்னு பிரியறது. சோ ரெண்டுமே 4+24 ஏன்னா அர்த்த சக்தி உத்பவத்துல ஸ்வத சம்பவி கவி பிரௌடக்தி கவி நிபத்த வக்திரு பிரௌடக்தி. உபயசக்தி மூலத்துல வெறும் வாக்கிய பிரகாஷிதா மாத்திரம்தான் இருக்கு, பத பிரகாஷிதா கிடையாது. இதை வந்து டோட்டல் பண்ணோம்னா 35. அதுதான் இங்க வந்து சொல்றார். இதி பஞ்சத்ரிம்சத் பேதாக. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறாருன்னா பதம் வாக்கியம் மாத்திரம் இல்லாமல் பிரபந்தே அபி அர்த்தசக்தி பூஹு. இந்த அர்த்தசக்தி உத்பவம் நமக்கு தெரியறது இந்த வெங்கம் வந்து பிரபந்தத்தை பேஸ் பண்ணியும் இருக்கலாம். பிரபந்தே அபிங்கிறச்சு பிரபந்தகாங்கிறது சங்கடித நானா வாக்கிய சமுதாயா. ஜென்ரலி பிரபந்தங்கிறது சந்தர்ப்பம் அவரது கான்டெக்ட்னு எடுக்கிறது பல வாக்கியங்கள் சேர்ந்து அந்த அந்த செக்ஷன்ல ரிவீல் ஆகக்கூடிய விஷயம். அந்த என்டையர் செக்ஷன் மே ரிவீல் த ஹோல் திங். இப்ப இது வந்து ஏதாவது கிருத்ர கோமாயு சம்பாதாதோ, இந்த கிருத்ரங்கிறது கழுகு, கோமாயுங்கிறது நரி ஜகால். அந்த ஒரு வல்ச்சருக்கும் ஒரு ஜகாலுக்கும் உண்டான ஒரு சம்வாதம் நடக்கிறது இங்க. இது சாந்தி பர்வால மகாபாரதத்துல வருது. பீஷ்மர்கிட்ட வந்து யுதிஷ்டிரன் கேக்குறார், யுதிஷ்டிரர் கேக்குறார் இந்த மாதிரி மரணம் அடைஞ்சவா உயிரோட தவறி போயிருக்கிறவா திருப்பி உயிரோட வர முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். பீஷ்மர் அட்வைஸ் பண்றார். பீஷ்மர் சொல்றார் இருக்கு, நான் சொல்றேன் கேளு, கதையை முதல்ல சொல்றேன் கேளு அப்படின்னு பீஷ்மர் ஆரம்பிக்கிறார் கதைய. ஒரு பிராமணன் அவனுடைய குடும்பத்துல அந்த குலத்திற்கு ஒரே புள்ள, எல்லா பிரான்சஸையும் எடுத்தா அந்த என்டையர் குலத்திற்கு ஒரே ஒரு புள்ள. அந்த சின்ன புள்ள சின்ன பிராயத்துல அவன் செத்து போயிடுறான். அந்த இதை தூக்கிண்டு பாடிய தூக்கிண்டு இவா ஸ்மசானத்துக்கு வரா. ஸ்மசானத்துக்கு வர்றச்சே கால வேளையில வரா, இது பண்ணணும்னுட்டு அங்க அந்த பாடியை போட்டு வச்சிருக்கா. அப்போ ஒரு கழுகு இவாள்கிட்ட சொல்றது, அந்த கூட இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த கழுகு சொல்றது, சி கழுகு வந்து காரத்தால சாப்பிடக்கூடியது, போரும் போரும் நீங்கள்லாம் இந்த ஸ்மசானத்துல நின்னது கிளம்புங்கோ, இங்க ஒரே அப்படியே கிருத்ர கோமாயு சங்குலே அலம் ஸ்தித்வா ஸ்மசானே ஸ்மசானேஸ்மின்னு கிருத்ர கோமாயு சங்குலம். இந்த இடத்துல ஏராளமா வந்து கழுகும் நரியும் காத்துன் இருக்கு, யாருடா கடைப்பான்னுட்டோ அப்படியே அனிமல்ஸ் ஆஃப் ப்ரே காத்துன் இருக்கு, சங்குலே அப்படியே நிரம்பி வியாப்தமா இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரத்துல அலம் ஸ்தித்வா போறோம். மேலும் இந்த க்ஷேத்திரம் எப்படி இருக்கு, இந்த ஸ்மசானம் எப்படி இருக்கு, கங்கால பகலே ஒரே எலும்பு கூட இருக்கு, கோரே பயங்கரமா இருக்கு, கோரமா இருக்கு, அருவருப்பா இருக்கு பாக்குறதுக்கு. சர்வ பிராணி பயங்கரே, எல்லா பிராணிகளுக்குமே பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்மசானம் இது. இந்த ஸ்மசானத்துல அலம் ஸ்தித்வா போறோம், நீங்க வந்து நின்னது போறோம். நச்சைய ஜீவிதா கஷ்டித்து கால தர்மம் உபாகதா, கால தர்மம் உபாகதா கஷ்டித்து இஹ ந ஜீவிதா புனக. கால தர்மம் உபாகதா, யமனுக்கு ஒரு அடிமையான ஒருவன், மரணம் அடைந்த ஒருவன் எவனுமே ஜீவிதா இஹ ந, இங்க வந்து புன உயிர் புழைச்சதாக ஒரு சரித்திரமே கிடையாது. பிரியோவா எதிவா துவேஷ்யா பிராணினாம் கதிகி இத்ருஷி. பிரியனோ உனக்கு பிடித்தமானவனோ அல்லது துவேஷ்யா உனக்கு பிடிக்காதவனோ பிராணினாம் கதிகி இத்ருஷி. பொதுவா பிராணனோட இந்த உலகத்துல ஒரு ஜென்மாவை எடுத்தாச்சுன்னா பிராணிகளினுடைய ஒரு கதி போக்குங்கிறது இத்ருஷி இந்த மாதிரிதான் இருக்கு. இதை பத்தி ரொம்ப நீங்க வந்து கவலைப்படாதீங்கோ. ஈதி திவா பிரபவதா கிருத்ரஸ்ய, கால வேளையில வந்து பிரபவதா ஒரு சக்தியோட இருக்கக்கூடிய கழுகினுடைய புருஷ விசர்ஜனபரம் இதம் வச்சனம். ஜனங்களை வந்து நீங்க போங்கோ அப்படின்னு சொல்றது ஏன், சோ தட் இட் கேன் ஃபீஸ்ட் ஆன் தட் கார்ப்ஸ். தனக்கு சாப்பாடு கிடைக்குமோ இல்லையோ, கால வேளையில இவாள்லாம் சுத்தி நின்றுட்டே இருந்தா இந்த கழுகு நேர டிசைன் பண்ண முடியாது, சாப்பிடறதுக்கு இறங்க முடியாது. அதனால அவா கிளம்புங்க, வேலையை பாருங்க, அடுத்த வேலையை பாருங்க, போறவன் போயாச்சு, இருக்கிறவன் இருக்கணுமோ இல்லையோ, இவன் போனவன் திரும்பி வரப்போறது இல்ல. பிரியனோ துவேஷனோ ஜனங்களுக்கு இதுதான் பொதுவான போக்கு, அதனால கிளம்புங்க அப்படின்னு இந்த வந்து கழுகு சொல்றது. எதுக்காக, புருஷ விசர்ஜன பரம், ஜனங்கள் போகணுங்கிறதுக்காக. அதே கோமாயு போகாத தெரியாது, எப்ப வேணாலும் முழிச்சுன்றது. ஆதித்யோயம் ஸ்திதா மூடாக ஸ்னேகம் குறுத சாம்பிரதம், ஏன்னா இந்த நரி வந்து கால வேளையில இந்த கழுகு இருக்கிற சமயத்துல நரி போகாது, ஏன்னா கழுகு வந்து அட்டாக் பண்ணிடும்,
கொத்தி புடுவேங்கிறதுனால அது கிட்ட நெருங்காது. இந்த நரி வந்து நரி கூட இல்ல, இந்த ஓநாய், ஓநாய் தான் அதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ராவேளல வந்து சுத்தம் இத மாம்சத்தை எடுக்கிறதுக்காக காத்துன்னு இருக்கு அந்த கோமாயுங்கிறது. சோ அதனால ஆதிக்கோயம் ஸ்திதா, பிரமாதமா வந்து சூரியன் பிரகாசமா நின்னுட்டு இருக்கான். ஹே மூடாஹ, முட்டாள், ஸ்னேகம் குறித்த சம்பிரதம், இப்பவே காமிக்க வேண்டிய அன்பெல்லாத்தையும் காமிங்கோ, நன்னா காமிக்கோ. பகு விக்னஹா முகூர்த்த முகூர்த்தஹா அயம் ஜீவேதபி கதாச்சன. ஒருவேளை உசுறு பொழைச்சுடுத்துனா என்ன பண்ணுது? பௌவிக்னஹா முகூர்த்தா அயம், இது ஜோதிஷத்துல சொல்றது அது. பௌவிக்னஹா, நல்ல ஒரு அமிர்த அமிர்த காலம் இது, நல்ல காலம் இது. அதனால ஒருவேளை உயிர் பழைச்சாலும் பொழைச்சு விடலாம், தெரியாது இல்லையா. அதாவது விக்னங்கள் அப்படிங்க, பகு பகு விக்னஹாங்கிறச்சு முகூர்த்தம்னா மிருதஸ்ய ஜீவனாசம்பவாத்து அபலம் அவஸ்தானம் அதே அதாக பகு விக்ன இதிங்கிறச்சு அயம் சந்தியாத்மகா முகூர்த்தா பகு விக்னஹா ராட்சச வேளா. அதனால அந்த விக்னங்கள் வந்து நாசம் அடைந்து குழந்தை ஒருவேளை ஜீவிச்சாலும் ஜீவிக்கலாம், அதுக்காக பகு விக்னஹா முகூர்த்தா அயம்ங்கிற. ஜீவேதபி கதாச்சன அமும் கனக, ரொம்ப இது என்ன பிரலோபம் பண்றது அந்த கோமாயு, ஆசை காமிக்கிறது. அமும் ஸ்னேகத்தை காமி, என்ன மாதிரி குழந்தை இது? நான் அவ வர்றச்சேயே அத்தனை ஒரு துக்கத்தோட இருக்கா, இருக்கிறது ஒரே குழந்தை, அந்த ஒரே குழந்தை குலத்திற்கு போயிடுத்து, அதனால அவளுக்கு என்ன ஒரு துக்கம் இருக்கணும், அகால மரணம் வேற. சோ ஆயிடுத்து. அதனால அமும் கனகவர்ணாபம், தங்கம் போல மின்ற ஒரு ஒரு சரீரம் இந்த குழந்தைக்கு. பாலம் குழந்தை, அப்பிராப்த யௌவனம், யௌவனத்தை கூட பார்க்கலப்பா இந்த குழந்தை, என்ன அனுபவிச்சிருக்கு இந்த உலகத்துல. கிருத்ர வாக்கியாது கதம் மூடாக தியஜத்வம் அபிசங்கிதாக, அந்த கழுகனுடைய பேச்சை கேட்டுண்டு கிருத்ர வாக்கியாத்து மூடாக கதம் தியஜத்வம் அபிசங்கிதாக, கொஞ்சம் கூட பயம் இல்லாத அந்த கழுகு பேச்சை கேட்டு விடுறேளே, எப்படி விடுறேன், இது என்ன தான் சாப்பிடணுங்கிறதுக்காக. இது நிஷி விஜிருபமானசிய கோமாயோகோ ஜன வியாவர்த்தன நிஷ்டம் ச வச்சனம், அவள் திருப்பி வர்றதுக்காக. சோ இந்த எப்படி அல்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்னா, கழுகு சொன்ன உடனே இவள்லாம் சரி சரின்னு கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறா. அப்போ வந்து உடனே இந்த இது பேசுறது, கோமாயு பேசுறது, பேசின உடனே போன வரவா திருப்பி வந்துடுறான். சோ ஜன வியாவர்த்தன நிஷ்டம், அவள் திரும்பி வர்றதுக்கு உண்டான ஒரு வார்த்தையா இருக்கு. நிஷி விஜிரும்பமானசி, அது இரவு நேரத்துல சஞ்சரிக்கக்கூடிய கோமாயு. பிரபந்த ஏஷா பிரததே, பிரதம் பிரபந்த ஏவ பிரததே அந்நே தூ, அது அடுத்தது. சோ பிரபந்தே ஏவ பிரததே, பிரபந்தே ஏவ அந்த என்டயர் செக்ஷனுடைய ஒரு இதுல நமக்கு புரியறது. வெறும்ன இந்த ஸ்லோகத்தை படிக்கிறச்சே சட்டுன்னு புரிய போறது இல்ல, கான்டெக்ஸ்ட் இவ்வளவு கொடுத்த உடனேதான் நமக்கு அந்த விஷயம் புரியும். ஒரு கேள்வி இருக்கு, எல்லாமே இப்ப அந்த விஷ்ணு புராணம் ஸ்லோகம் படிச்சோமோ இல்லையோ, எப்படி என்ன தொதேவ கண்ணனை வந்து நினைச்சுட்டே இருந்த, கண்ணனை அடையாம இருக்கக்கூடிய துவத்விரக துக்கம் ஒன்னு, அப்பிராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா தச்சிந்தா விபுலாக்கலாத க்ஷீண புண்ணியச்சயா ததா விச்சிந்தயந்தி ஜெகத்சூதிம் பரபிரம்ம ஸ்வரூபிணம் நிருச்சுவாசதையா முக்திம் கதா அன்யா கோபகன்யகா. ஒரு துளிக்கூட ஒரு அனாயாசமான ஒரு மரணம் ஏற்ப முக்தி ஏற்பட்டது அவளுக்கு. ஒன்ன நினைச்சுட்டே இருந்து ஒன்னு அடையாத துக்கத்தினால எல்லா இந்த பாப செயல்களுடைய ஒரு இது எல்லாத்தையும் கழிச்சுட்டா, ஒன்ன நினைச்சுட்டு இருக்கிற அந்த சிந்தா ஆக்லாதநாத்து அந்த சந்தோஷத்தினால புண்ணிய பலனுடைய சயத்தை அப்படியே அழிச்சுட்டா, அதனால முக்தி அடைஞ்சாங்கிறோம். அதுலயுமே உங்களுக்கு வந்து கோபகன்யாவினுடைய ஒரு விவகாரம் அந்த பிரபந்தத்தினாலதான் தெரியறது, அந்த என்டயர் டெக்ஸ்ட் வச்சுட்டுதான் நமக்கு புரியறது விஷ்ணு புராணத்தினால. இருந்தாலும் அந்த ஒரு பர்டிகுலர் இதுல வந்து அசேஷ அப்படிங்கிற பதம் இன்னும் ஜன்ம சகசிரத்துல போக்த புஜ்யமானம் புண்ணியத்தையும் பாபத்தையும் அவ கழிச்சுட்டா அப்படிங்கிறது, அந்த அசேஷ எந்த ஒரு மிச்ச மீதியும் இல்லாமல்னுட்டு பதத்தை வச்சுட்டு சொல்றோம். சோ எந்த ஒரு வேர்டினுடைய ஃபோர்ஸ் இருக்கு அங்க அப்படிங்கிறத பாக்கணும் நம்ம. அது வந்து படிக்க படிக்கதான் புரியும். இப்ப இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா எந்த ஒரு பர்டிகுலர் வேர்டும் நமக்கு அதை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இல்லை.
அமும் கனகவர்ணாபம் பாலம் அப்பிராப்த எதுவுமே உங்களுக்கு வந்து போகாதுன்னு சொல்லல. ஸ்னேகம் குறுத்தங்கிறச்ச எதுக்காக ஸ்னேகம் காமிக்கணும், இந்த காரணங்கள்னாலன்னு பல வார்த்தைகள் நமக்கு வந்து ரீசனா இருக்கு. அண்ட் ஏன் இப்படி சொல்லணும், இதுக்கு வந்து நமக்கு கான்டெக்ஸ்ட் தேவை. அப்கோர்ஸ் இது முடியற இடத்துல வந்து கடைசியில பார்வதி வந்து ரொம்பவும் நெகிழ்ந்து போய் இந்த சிச்சுவேஷனை பார்த்துட்டு அவளும் அழுதுண்டே இருப்பா, என்னடா பண்றதுன்னு புரியல. அந்த கழுகு சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே கிளம்பிடலாம் தோணும், இது சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே இருக்கலாம் தோணும். ஆனா கிருத்ரத்துக்கும் கோமாயுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து பசி உசுறு போறது அங்க, அப்படி ஒரு காத்துன்னு இருக்கா, எப்படிடா இந்த குழந்தைய நம்ம இந்த இதை சாப்பிட்டு விடணும், பணத்தை சாப்பிட்டு விடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது ரெண்டும் இந்த சிச்சுவேஷனை பார்த்து அப்படியே நெகிழ்ந்து போய் பார்வதி நம்ம சிவனை அனுப்புறா. சிவன் அங்க வந்து எல்லாருக்கும் இந்த பிள்ளைக்கு ஒரு வரனை கொடுத்து உயிர்ப்பிக்க வைக்கிறார். ரெண்டுத்துக்கும் உங்க பசி தீந்துரும் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். பசியும் தீந்து விடுறது, எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. மாரல் ஆஃப் தட் ஸ்டோரி என்ன, கடைசியில நம்ம வந்து பகவத்பக்தி இருந்ததுன்னா பகவத் அனுகிரகத்தினால மரணமடைந்தது ஒரு குழந்தையும் உயிர்விக்க முடியும் அப்படிங்கறதுல முடிப்பார். பகவத் பக்தியை கொண்டு வர்றதுக்காக நம்ம அந்த கிருத்ரகோமாயு சம்வாதத்தை வச்சுதான் நமக்கு வரக்கூடிய வியங்கம் என்னன்னா அந்த கழுகு வந்து மனுஷாலாம் திரும்பி போகணும்னு சொல்றாரு. ஃபியூட்டிலிட்டி ஆஃப் த இது, எவ்வளவு தூரம் இருக்கிற வரைக்கும் ஸ்னேகம் காமிக்கலாமோ அவ்வளவு தூரம் ஸ்னேகம் காமிக்கணும், போகாதேன்னு நமக்கு புரியறது கோமாயுனுடைய ஒரு வார்த்தையில இருக்கு. இருக்கிற வரைக்கும் நன்னா இருக்கணும், எப்ப போவான்னு தெரியாது, போனதுக்கு அப்புறம் அதை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஹியோ போயிட்டாலேன்னு கவலைப்பட்டு இருக்க, இதுதான் பிராணினாம் கதிகிரி திருஷி பிரியோவா எதிவா தேசியா. பியூட்டிஃபுல் செக்ஷன், நிறைய அந்த கன்வின்சிங் வேர்ட்ஸே ரொம்ப அழகா இருக்கும் அதுல இந்த கிருத்ரகோமாய சம்பாதத்துல. சோ இப்படி அந்நேது ஏகாதச பேதாக, ஏகாதச பேதாக இப்ப 12 நமக்கு வந்து ஒன்னதான் காமிச்சிருக்கார். இது வந்து ஸ்வதசம்பவி வஸ்துனா வஸ்து வியங்கியம். சோ வஸ்துங்கிறச்சே வாச்சியார்த்தம் இருக்கக்கூடிய விஷயம். இதுல வந்து வத்ரு ப்ரௌடோக்தி கிடையாது, எல்லாமே நடக்கக்கூடிய விஷயத்தான் வந்து அந்த கழுகும் சொல்றது கோமாயமும் சொல்றது, இதுல புதுசா கிரியேட் பண்ணி ஒண்ணுமே சொல்லல. அதனால இருக்கக்கூடிய விஷயம் சோ ஸ்வதசம்பவி வாச்சியார்த்தம் தான் அங்க வஸ்து. அதுல இருந்து வரக்கூடிய வியங்கியமான வஸ்து என்னன்னா ஜன வியாவர்த்தனம் அண்ட் இது ஜன விசர்ஜனம், ரெண்டுமே நமக்கு வந்து வஸ்து தெரியுது. கரெக்டா, இது இதை தவிர பாக்கி 11 வெரைட்டில என்ன ஆயிடுது, கிரந்த விஸ்தர பயாது ந உதாகிருதாக ஸ்வயம் து லக்ஷணத்தா அனுசர்த்தவியாக. அவாவா லக்ஷணம் தெரியும் உங்களுக்கு, இப்போ டெபினிஷன்ஸ் தெரியும், இதை பேஸ் பண்ணி அங்கங்க காவியம் படிக்கிறச்சு யூ ஹாவ் டு லுக் அட் இட். சோ அபிசப்தாது பத வாக்கிய யோகோ, எதுக்கு அந்த கிருஷ்ணா அந்த அபிஷப்தம் எதுக்கு சொல்றாருன்னா பிரபந்தே அபி அர்த்தசக்தி பூஹூன் இருக்கு. அந்த பிரபந்தே அபிங்கிறச்சு முன்னாடி பூர்வம் உக்தத்தை இங்க வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அபிஷப்தம். சோ அபிங்கிற சப்தத்தினால பத வாக்கியயோகோ, அதுதான் இண்டிகேஷன் அங்க. சரியா, அடுத்தது வந்து பதைக்க தேசம், இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.